नाम दां वारिसिकल द नाट्टु मक्कल दां वारिसिकल एंड्रे तान वाड़ा अलुदु मक्कल का उलैस्तु मरैंद इरुवरुम तलगल उरुवाक्के एकम आनत इंडिया अन्ना द्रावण मुन्नेट्टकल एकम सोंडन मुदलमच्चाय कूडिय ओरे कच्चि आनत इंडिया अन्ना द्रावण मुन्नेट्टकल कच्चि दां இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம் மாண்புதானன் ஓபிஎஸ் இருக்கலாம் நாளைக்கு நீங்கள் முதலமைச்சராக வரலாம் திமுக தலைவர் ஸ்டாலி அவருடைய அங்கத்தினர் அவருடைய கட்சி சேர்ந்தவர் முன்னாள் திமுக அமைச்சர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் கிராம கிராமமா போய் ஒரு சின்னை பிடிச்சு அதுல பெட்ஷீட்டை போட்டு குறைதீர்க்க வேண்டும் சொல்லி மனுக்களை வாங்கினாங்க அந்த மனுக்கள்லாம் எங்கேயோ போயிடுச்சு உண்மலச்சவல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இணையின் புரட்சி தலைவி அம்மாவுடைய இருபுறம் தெய்வங்களுடைய ஆசியோடு இன்றைக்கு தேர்தல் பிரச்சார தொடக்க பொதுக்கூட்டத்தை நாம் துவங்கி இருக்கின்றோம் இன்றைக்கு இருபுறம் தலைவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றார்கள் எனக்கு முன்னாலே அண்ணன் வைத்திலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு தமிழக வரலாற்றிலேயே 15 ஆண்டுகாலம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே வந்திருந்த ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஒன்றுதான் ஒருமலை ஜெகல் புரட்சி செய்த எம்ஜிஆர் அவர்கள் இவர் 11 ஆண்டுகாலம் சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு தந்தார்கள் இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதனை இன்றைய ஆண்டுகாலம் அந்த ஆட்சி தமிழக மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை தந்து சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு தந்தார்கள் தமிழகம் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது ஜூனியர் இன்றைக்கு பல்வேறு மாநிலம் இந்தியாவிலே இருந்தாலும் தமிழகத்தை பார்க்கும் பொழுது ஒன்பலச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு திட்டங்களை தந்தார்கள் உயிர் ஓட்டமுள்ள திட்டங்கள் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவருடைய திட்டங்களை எடுத்துவிட முடியாது அப்பேற்பட்ட திட்டத்தை இன்றைக்கு தமிழகத்தை வழங்கிவிட்டு சென்றார் அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் போட்ட திட்டம் இன்னைக்கு இந்த பூமி உள்ளவரை நிலைத்து நிற்கும் அப்படிப்பட்ட திட்டத்தை கொடுத்தார் இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது இருவரும் தலைவருக்கு வாரிசு கிடையாது நாம் தான் வாரிசுகள் இந்த நாட்டு மக்கள் தான் வாரிசுகள் என்று தான் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக உழைத்து மறைந்த இருபெரும் தலைவர் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எத்தனையோ பேர் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை விமர்சிக்கின்றார்கள் ஆட்சி விமர்சிக்கின்றார்கள் ஆனால் அவருடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள் அவர் யாருக்காக உழைத்தார்கள் நன்றாக தெரியும் வீட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாட்டு மக்களுக்காக உழைத்த தலைவர்கள் பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இணையதையும் புரட்சி தலைவி அம்மா அப்படி இருபெரும் தலைவர்கள் மக்களுக்காக உழைத்த காரணத்தினால்தான் இன்று வரை மக்களால் போற்றப்பட்டு வருகிறார்கள் மக்கள் நெஞ்சத்திலே இன்றைக்கு நிறைந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஒருவர் பிறக்கலாம் வாழலாம் இறக்கலாம் இடைப்பட்ட காலத்திலே என்ன சாதனை செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது அந்த சாதனை தான் உயிரோட்டமுள்ள இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த வாழ்கின்ற தலைவர்கள் பொன்மலச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவி அம்மா இன்றைக்கு பல அரசியல் கட்சி தலைவர் சொல்லுகின்றார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படி என்று சொன்னால் எதிரிகள் கூட உச்சரிக்கக்கூடிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிப்பட்ட தலைவர் உருவாக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்
தலைமைக்கும் யார் விசுவாசமா இருக்கிறாரோ, யார் கட்சிக்கு உழைக்கின்றார்களோ அவருக்கு நிச்சயமாக
ஏதாவது ஒரு பதவி இல்லம் தேடி வந்து கதவை தட்டி வணங்கும். இன்றைக்கு வேண்டும் என்றே திரு ஸ்டாலின் ஊர் புறா சுற்றி பேசிட்டு இருக்காரு. என்ன பேசிட்டு இருக்காரு? இந்த ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல, இந்த ஆட்சியில ஒண்ணுமே நடக்கல. எடப்பாடி தலைமையில் அமைக்கப்பட்ட அரசு நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான பரப்புரையை தினந்தோறும் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அதுக்கு முற்றுப்புள்ளி நான் வைக்க வேண்டும். இன்னைக்கு பொன்மலைச்சம்பல் புரட்சித்தலை எம்ஜிஆர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள், நீதேவி புரட்சித்தலை அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் சிந்தாமல் சிதறாமல் மக்களிடத்திலே கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த இருவரும் தலையிலே வந்த நம்முடைய அரசு புதிய புதிய திட்டங்கள் அவர் கண்ட கனவை இன்றைக்கு நனவாக்கி கொண்டிருக்கின்றோம். மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் எனக்கு முன்னாலே பேசிய அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளும் ஓடிட்டு காட்டினார்கள். நம்முடைய ஆட்சியில என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது என்று குறுக்கமாக சொன்னார்கள். நானும் சிலவற்றை சொல்ல கடமைப்பட்டுக்கிட்டேன். என்றால் முதலமைச்சர் காரணத்தாலே நாம் நம்முடைய அரசு என்னென்ன திட்டங்களை மக்களுக்கு வழங்கின்றதை சுருக்கமாக சொல்கின்றேன். இன்னைக்கு 2000 அம்மா கிளினிக், இன்னைக்கு 7 இளைய மக்கள் எங்கு நிறைந்திருக்கிறார்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு. அதே ஏழை மக்களுக்கும் உரிய சிகிச்சை அளிக்க வேண்டியதுதான் அம்மாவுடைய அரசுடைய நோக்கம். இதைத்தான் பொன்மலைச்சபை புரட்சி செல்வி எம்ஜிஆர்களும் நீதியின் புரட்சி செல்வி அம்மாவும் கனவை கண்டார்கள். அந்த கனவை நனவாக்கிய அரசு எங்களுடைய அரசு என்பதை பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போல இன்றைக்கு இதுவும் அம்மா கிளினிக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அதிக அளவில் திறந்த ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான். நீங்க கிராமத்திலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள், நகரத்திலே வாழ்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு உரிய சிகிச்சை அந்த பகுதியிலே கிடைக்க வேண்டும். அதற்காக உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவமனைகள் என்பதை ஆணித்தரமாக சொல்கின்றேன். அதே போல எனக்கு முன்னாலே தெரிவித்தார் 7.5% இடஒதுக்கீடு. எதிர்கட்சிகள் கேட்கவில்லை, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கவில்லை. இன்றைக்கு நாம சிந்தித்தோம். நான் கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவன், கிராம பள்ளியிலே ஆரம்ப பள்ளியிலே படித்தவன், அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளி 11 வரை உயர்நிலை பள்ளியிலே படித்தவன். அது இன்றைக்கு 41% இன்றைக்கு உயர்நிலை பள்ளியிலே அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார். 41% மாணவர்கள் ஆரம்ப பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 41% ஆரம்ப பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்றைக்கு நீட் தேர்வின் மூலமாக 6 இடம்தான் கிடைக்கும். இவ்வளவு கடந்த ஆண்டு வெறும் 6 இடம்தான் கிடைக்கும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அந்த காலகட்டத்திலே முதலமைச்சராக இருந்த காலத்திலே நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தார். அந்த நுழைவுத் தேர்வு நடைபெற்ற பொழுது சுமார் 40 தான் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டது. இதையும் புரட்சி தலைவி அம்மாவர்கள் 2005 நுழைவுத் தேர்வு எடுத்தார். அப்பொழுதும் போதிய அளவு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு மருத்துவம் கிடைக்கவில்லை. இதையெல்லாம் நாங்கள் கணக்கிட்டு பார்த்தேன். ஏன் அரசு பள்ளியிலே படித்த மாணவர்கள் கிடைக்கவில்லை? இன்னைக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், நாட்டுக்காக உழைக்கின்றவர்கள், இரவுகள் மாறாமல் உழைக்கின்றவர்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், இன்னைக்கு நகரத்தில் இருக்கின்ற உழைக்கும் மக்கள் அத்தனை பேருக்குரிய குழந்தைகளும் அரசு பள்ளியிலே தான் படிக்கின்றது. அப்படி ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படிக்கின்றார், 41% படிக்கின்றால் அவளுக்கு வெறும் 6 இடம்தான் நீட் தேர்வில் கிடைத்தது. இன்னைக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நுழைவுத் தேர்வு இருக்கின்ற பொழுதும் 40 தான் கிடைத்தது. நுழைவுத் தேர்வு எடுத்த பிறகும் போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. அதை எண்ணி பார்த்தோம். அதன் அடிப்படையிலே உள்ளொதுக்கீடு 7.5% உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தோம். இந்த ஆண்டு 313 பேர் இன்னைக்கு MBBS சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. 92 பேர் பல் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்து படிக்க வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அம்மாவுடைய அரசு. அதே கிராமத்தில் இருந்து நகரம் வரை அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவருடைய கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு. எல்லாம் தாங்கணையல்லவா?
இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஆண்டு புதிதாக 11 மருத்துவக் கல்லூரியை துவக்கிறோம். அந்த 11 மருத்துவக் கல்லூரியில 1650 இடங்கள் புதிதாக உருவாகி இருக்கின்றன. 1650 இடங்கள் புதிதாக உருவாக்கிட்ட பொழுது அதிலே கிட்டத்தட்ட ஒரு 135 பேருக்கு பக்கமா எம்பிபிஎஸ் சீட் கிடைக்க இருக்கிறது. இரண்டையும் கூட்டி பார்த்தால் கிட்டத்தட்ட 148 பேர் 448 பேர் படிக்கக்கூடிய வாய்ப்பு கட்டு. சுமார் 448 பேர் எம்பிபிஎஸ் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அப்பாவுடைய அரசு. எனக்கு ஏழு எளிய மாணவர்களும் மருத்துவ படிப்பு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுடைய அரசு உருவாக்கி தந்திருக்கிறது. இதெல்லாம் சாதனை அல்லவா? இன்னைக்கு இந்த நாட்டுக்காக உழைக்கின்றவன், இன்னைக்கு உணவு கொடுக்கின்றவன், இன்னைக்கு நகரத்திலே கட்டிட தொழிலாளி ஈடுபட்டிருக்கின்றான், பல்வேறு தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி அரசு பள்ளியிலே தான் அதிக அளவில் படிக்கின்றார். அப்படிப்பட்ட மாணவனும் மருத்துவ கல்வி கிடைக்க செய்த அரசு எங்களுடைய அரசங்களை பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் 2011 எனக்கு மாண்பு இளைஞர் புரட்சி தலைவராக தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1945 இடங்கள் தான் எனக்கு அரசின் சார்பாக இன்றைக்கு மருத்துவ படியில் சேர்ந்து படிக்கக்கூடிய நிலை இருந்தது. ஆனால் இளைஞர் புரட்சி தலைவர் அம்மா எடுத்த நடவடிக்கையின் காரணமாக 2017 வரை எனக்கு எம்பிபிஎஸ் சேர்ந்து படிக்கக்கூடிய எண்ணிக்கை 3060 பேராக அமைந்தது. அதுக்கு பிறகு அம்மா மறைவுக்கு பிறகு உங்களுடைய அன்பாலும் ஆசியாலும் இங்க இருக்கின்ற நம்முடைய தலைமை கழக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவால் நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூடுதலாக 590 இடங்கள் உருவாக்கப்பட்டன. 590 இடங்கள் உருவாக்கப்பட்டன. அதற்கு பிறகு இப்பொழுது 1650 இவ்வளவு இடங்களை புதிதாக தோற்றுவித்து தமிழகத்திலே உரிய முறையிலே சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு முதல் மாநிலமாக இந்தியாவிலே திகழும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கல்வித்துறை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு அரசு பள்ளிகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 37,558 அரசு பள்ளியில் இருக்கின்றன. 37,558 அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தான் இந்த மருத்துவ இடம் கிடைக்க இருக்கின்றன. அதே போல இன்றைக்கு இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு பல்வேறு திட்டங்களை நீட்டிக் கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய கழக துணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள் தெரிவித்தார். இன்றைக்கு உயர்கல்வி படிக்கூடிய எண்ணிக்கையை பற்றி சொன்னார்கள். இதயம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2011 தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது அப்பொழுது 32.9% தான் உயர்கல்வி படித்துக் கொண்டிருந்தார்கள். இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய அரசு அம்மா முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்து இன்று வரை இன்றைக்கு உயர்கல்வியை தனி கௌரவம் செலுத்தியது காலத்தால் இன்றைக்கு புதிதாக அரசு கலைக்கல்லூரியை உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு மருத்துவக்கல்லூரி உருவாக்கி தந்திருக்கின்றோம். அதே சட்டக்கல்லூரி உருவாக்கி தந்திருக்கின்றோம். இன்றைக்கு பாலிடெக்னிக் கல்லூரி உருவாக்கி தந்திருக்கிறோம். ஐடி கல்லூரி உருவாக்கி தந்திருக்கிறோம். இப்படி பல கல்லூரிகளை உருவாக்கி தந்தின் விளைவு 149 பேர் இன்றைக்கு படிக்கக்கூடிய நிலை உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனையும் நம்முடைய அரசு தான் நிகழ்த்திருக்கின்றது. அதே போல நீங்க பொதுப்பணித்துறை பற்றி சொன்னார், குடிமராமத்து திட்டத்தை சொன்னார். இது ஒரு கனவு திட்டம். இன்றைக்கு நீர் ஆதாரம் என்பது மிக மிக முக்கியம். இன்றைக்கு நாம் அத்தனை நம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீருக்கு அண்டை மாநிலத்தை நம்பியிருக்கின்றன. அந்த நிலையை மாற்றுவதற்காக பருவக்காலத்தில் பெய்த மழையில் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும். அதற்காக குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை தமிழகத்திலே அறிமுகப்படுத்தினோம். இன்றைக்கு 6,211 ஏரிகள் இன்றைக்கு இந்த திட்டத்தில் இருக்கின்றன. பொதுப்பணித்துறையின் சார்பாக இதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி சுமார் 1,418 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு இதுவரை 5,543 பணிகள் நிறைவேற்றன. எஞ்சிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது இப்படி ஏரிகள், குளங்கள், குட்டைகள், ஊரணிகள் அனைத்தும் இன்றைக்கு தூர்வாரிய காரணத்தினால் இப்பொழுது பெய்த மழையின் காரணமாக தமிழகம் முழுவதும் பல ஏரிகள் நிரம்பி வழியக்கூடிய காட்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக ஏரிகளை நாம் சீரமைத்திருக்கின்றோம். அதுவும் இன்னைக்கு மழைக்காலங்களில் அந்த நீர் நிரம்பி காட்சியளிக்கின்றன. அதோடு நதியின் குறுக்கே தடுப்பணை, ஓடையின் குறுக்கே தடுப்பணை, பெய்கின்ற மழையில் ஒரு சொட்டு நீர் கூட வீணாக பாதுகாக்க என்பதற்காக இன்னைக்கு அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக சென்னை சுற்றியுள்ள தடுப்பணைகளை போய் பாருங்கள், தண்ணி நிரம்பி வழித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லா தொலைக்காட்சியிலும் காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. இது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் தடுப்பணைகளை கட்டியிருக்கின்றோம். இதற்காக சுமார் 900 கோடி ரூபாய் நாம் நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட சாதனைகள் சாதனை படைத்து நீர் மேலாண்மையிலேயே இன்னைக்கு தமிழகம் முதன்மை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே ஒரு மனிதனுக்கு உயிர் எப்படியோ அதுபோல் விவசாயிக்கு குடிநீருக்கும் நீர் முதன்மையாக விளங்குகிறது. அந்த நீரை பாதுகாத்து சேமித்து கோடை காலத்தை நிலத்தடி நீரை உயரச் செய்து பேராக பெருமக்களுக்கு தேவையான நீர் கிடைக்க செய்தோம், குடிப்பதற்கு தேவையான நீரை கொடுத்துள்ளோம். அது எங்களுடைய கனவு திட்டம். அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி வெற்றிகின்ற அரசு அம்மாவுடைய அரசு. இன்னைக்கு சென்னையிலே சென்னை மாநகருக்கு வளரக்கூடிய ஏரிகள் 4 நிரம்பிக் கொண்டிருந்தன. கிட்டத்தட்ட 93% ஏரி நிரம்பி காட்சியளிக்கின்றது. சென்னை மாநகர மக்களுக்கு தண்ணீர் அடையலாமல் ஓராண்டுக்கு தண்ணீர் கொடுக்க முடியும். ஒரு ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த 4 ஏரிகளிலும் இன்றைக்கு நீர் நிரம்பிக் காட்சியளிக்கிறது. சுமார் 67 ஆண்டு காலமாக சென்னை மாநகர மக்களுக்கு புதிய குடிநீர் திட்டத்தை அமல்படுத்தவில்லை. ஆண்டு அம்மா எண்ணத்திலே தோன்றியது இன்றைக்கு கண்ணன் கோட்டை. அந்த நீர்த்தேக்கம் கட்டி முடிக்கப்பட்டு இன்றைக்கு அண்மையிலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திறந்து வைத்து சென்றிருக்கிறார். அதிலே இன்றைக்கு 0.6 TMC தண்ணி தேங்கி வைக்கப்பட்டது. நான்கு அம்மாவுடைய அரசு செய்த சாதனை. சென்னை மாநகர மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை வாரி வழங்கியிருக்கின்றோம். அதை இன்னைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு திட்டங்கள். சென்னை சீர்மிகு திட்டம், ஸ்மார்ட் சிட்டி, மத்திய மாநில அரசோடு நிறைவேற்றப்படுகிறது. 1000 கோடியில் அந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இங்கே மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற பல்வேறு மாநகராட்சி நகராட்சியில் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்தின் வாயிலாக புதிய புதிய திட்டங்கள் அங்கே கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். சாலை வசதி, கழிவுநீர் அகற்ற வசதி, தெருவிளக்க வசதி, இப்படி பல்வேறு அடிப்படைகளை அந்த திட்டத்தின் மூலமாக எடுத்து மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். சென்னையை பொறுத்தவரையில் இன்றைக்கு பூங்கா மேம்பாட்டு திட்டம், நீர்நிலைகள் சீரமைத்தல் திட்டம், பாலங்கள் இன்றைக்கு கட்டி கொடுத்திருக்கிறோம், சாலைகள் சீரமைக்கின்ற திட்டம், வெள்ள நீர் தடுப்பு பணிகள் இன்றைக்கு அம்மாவுடைய அரசு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. 440 கோடி ரூபாயில் 196 கிலோமீட்டர் நீளத்திற்கு மழைநீர் வடிகால், இணைப்பு கால்வாய்கள், பழுதறிந்த கால்வாய்களை பழுதுபார்த்தல், அதையும் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி விரிவாக்கப்பட்ட பணியில் ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் கட்டும் பணி 1380 கோடி ரூபாயில் 406 கிலோமீட்டர் அந்த பணியும் நாங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறோம். அதோடு இன்றைக்கு 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வசந்தலையாறு வடிவ பகுதியில் 769 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒருங்கிணைந்த மழைநீர் வடிகால் அமைக்க ஆசிய வளர்ச்சி வங்கியின் மேற்கொள்ள ஒப்பந்த புள்ளிகள் பெறப்பட்டு பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்பட்டன. அதில் சென்னை மாநகராட்சி இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு புயல் வெள்ளத்தால் இன்றைக்கு வீதிகளை தண்ணீர் தேங்கி பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட பகுதிகளை கண்டறிந்து அதை இன்றைக்கு நிவர்த்தி செய்கின்ற பணியிலே மேற்கொண்டு அந்த பணியும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு சென்னை மாநகரத்திலே சுமார் 3000க்கும் மேற்பட்ட இடங்களிலே சாலையிலே தண்ணீர் தேங்கி இருந்தன கடந்த காலத்திலே. இன்றைக்கு மாண்பு வீதம் புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சர் வந்த காலத்திலே, அதுக்கு பிறகு அம்மா வழியிலே செயல்படுகின்ற அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டதன் விளைவாக அந்த 3000 இடத்தில் தேங்கியிருந்த நிலை மாறி இன்றைக்கு வெறும் 19 இடத்தில்தான் தங்கி தேங்கக்கூடிய நிலையை நாங்கள் உருவாக்கிட்டோம். 19 இடத்தில்தான் தண்ணி தேங்கி இருக்குது. அதையும் அகற்றின்ற பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இதற்காக சொல்லிட்டு சொன்னால், இன்றைக்கு நாடு முன்னேற்ற கழகத்துறை தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார், இன்றைக்கு சென்னை மாநகரம் முழுவதும் தண்ணி தேங்கி நடந்து நிற்கின்றன. இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்து என்று சொன்னால் நாங்கள் கேட்கின்றோம். உங்களுக்கு 5 ஆண்டு காலம் சென்னை மாநகர மேயராக பதவி கொடுத்தார்களே, அப்பொழுது என்ன தூக்கிக் கொண்டிருந்தீர்களா? 5 ஆண்டு காலம்
முழுக்குமுள்ள சென்னை மாநகர பகுதி மக்களுக்காக நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்தார்களே அவளுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் 3000 இடத்திலே தண்ணி தேங்கி நின்றதே அந்த தண்ணியை அகற்றுவதற்காக ஏதாவது திட்டங்களை வகுத்தீரா அல்லது நிறைவேற்றினீரா எதுவுமே செய்யவில்லை குடும்பத்தை பார்ப்பதற்கு தான் நேரம் சரியாக இருந்தது அதற்கு பிறகு துறை முதலமைச்சராக நீங்கள் வந்தீர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அந்த காலகட்டத்திலாவது விழித்து இந்த சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது திட்டத்தை நிறைவேற்றலாம் எண்ணி பார்த்தீர்களா அப்பொழுதும் எண்ணி பார்க்கவில்லை தேர்தல் வருகிற பொழுது சென்னை மாநகரமும் சுற்றி சுற்றி வருவார் இதை செய்வேன் அதை செய்வேன் சொல்லுவார் அரசுக்கு பரிசு கொடுத்துவார் ஏமாந்துவாதீர்கள் சென்னை மாநகர மக்களே உங்களுக்கு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற ஒரே அரசு அம்மாவுடைய அரசு தான் என்பதை நினைவுற கடைப்பிடிக்கின்றேன் அதே போல இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிராம கிராமமா சென்று இன்னைக்கு எம்பி தேர்தலுக்கு முன்பு நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு எல்லா பகுதிக்கும் சென்று திமுக தலைவர் ஸ்டாலி அவருடைய அங்கத்தினர் அவருடைய கட்சி சேர்ந்த முன்னாள் திமுக அமைச்சர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் கிராம கிராமமா போய் ஒரு சென்னை பிடிச்சு அதுல பெட்ஷீட்டை போட்டு குறைதீர்க்க வேண்டும் சொல்லி மனுக்களை வாங்கினாங்க அந்த மனுக்கள் எல்லாம் எங்கேயே போயிட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு மக்களை ஏமாற்றி இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லி மனுக்களை பெற்றீங்களே அந்த மனுக்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டு குப்பத்தொட்டிக்கு போய் மக்கள் உசாராக இருக்க வேண்டும் இப்பொழுது மீண்டும் அந்த திட்டத்தை துவங்கி இருக்கின்றார் இன்னைக்கு கிராம சபை என்ற ஒரு திட்டத்தை துவங்கி இருக்கிறார் அரசு நிகழ்த்துகின்ற அந்த திட்டத்தை இவர்கள் மறைமுகமாக அதை பயன்படுத்தி பெயரை பயன்படுத்தி கிராம கிராமமாக போய் மக்கள்கிட்ட மனு வாங்கி மக்களுடைய குறை தீர்க்கிறாங்க ஏற்கனவே வாங்கின மனுக்கே குறை தீர்க்க முடியலையே அந்த மனு எங்க போச்சு 2 ஆண்டுக்கு முன்பு நீ மனு வாங்கினிய யார் ஆட்சி இருக்கிறா அண்ணா திமுக அரசு தான் ஆட்சி இருக்குது நீ மனு வாங்கி எப்படி நிறைவேற்ற முடியும் அந்த மனு எங்கிட்டு கொடுத்தியா அதுவும் கொடுக்கல இப்படி மக்களை ஏமாற்றி நாடக மாறி மக்களை திசை திருப்பி மக்களை இடத்திலே கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திலே வெற்றி பெற்றீர்கள் இப்பொழுது நடக்காது அது மட்டுமல்ல அவருடைய தேர்தல் அறிக்கையை பாருங்கள் 5 சவரனுக்கு குறைவாக இன்னைக்கு நகை அடமானம் வைத்தார் கூட்டுறவு சங்கத்தில் வைத்தாலும் சரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வைத்தாலும் சரி தனியார் வங்கியில் வைத்தாலும் அந்த கடன் தள்ளுபடி செய்யப்படும் அந்த கடனுக்கு உண்டான தொகை அரசு செலுத்தும் என்று வாக்குறுதி கொடுத்தார் திமுக தலைவர் ஸ்டாலின் அது மட்டுமல்ல விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் சொன்னார் வெற்றி பெற்றீங்களோ இதுக்காக குரல் கொடுத்தீங்களா மத்தியில் நாடாளுமன்ற வந்தீங்கள நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக ஏதாவது செய்தீர்களா மத்திய இருந்து நிதி ஆதாரத்தை பெற்று தந்தீர்களா இன்னைக்கு அத்தனை பேர் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நம்ம கூட்டணி கட்சி சேர்ந்த வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மத்தியில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நம்பித்தானே மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்கள் அதனால தான் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் ஆக மக்களை பற்றி கவலை இல்லை இப்பொழுது வருகின்ற தேர்தலிலும் ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி விசுவார்கள் தாராளமாக கொடுப்பார்கள் ஏன்னா அவர்கள் செய்ய மாட்டாங்க வாக்குறுதி சொல்வதற்கு எளிது அதை நிறைவேற்ற முடியாது நிறைவேற்ற முடியாத கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து இன்றைக்கு மக்கள் இடத்திலே தவறான பரப்புரையை செய்து இன்றைக்கு வாசலை பெற்றுத்தான் நாடாளுமன்ற தேர்தலை வெற்றி பெற்றார் அதற்கு பிறகு இடைத்தேர்தல் வந்தது நாங்குநேரி விக்கிரவாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அங்கே இறந்தார் அந்த இடத்திலே இடைத்தேர்ந்தார் நாங்குநேரியிலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வசுவார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தால் இந்த இடம் காலியாயிற்று விக்கிரவாண்டி நாங்குநேரி 2 இடைத்தேர்தலும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற அரசு கட்சி அழைத்த அண்ணா திராவிட கட்சி இன்னைக்கு 45,000 வாக்கு வித்தியாசத்திலே விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்றோம் நாங்குநேரியிலே 34,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அசுர பலத்தோடு இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தல் பிரித்து பார்த்து மக்கள் வாக்களிக்கின்றார்கள் அதே வருகின்ற தேர்தலிலும் மிக சிறப்பான வெற்றியை நாம் பெற முடியும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன் அது மட்டுமல்ல எனக்கு முன்னாலே சொன்னார் மரியாதைக்குரிய வரவேற்புரை நிகழ்ச்சியான ஜெயக்குமார் விருதுகள்
विरदी सटमचि सरिया अरसिंग अरसि जनवरी मुद्दी अरिक अतरी
सूरावली मेरा मकलोल अम्मा नगर वोड़े अम्मा अम्मा मेरी मूंवर उ